ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் ராஸ்கல். இன்றைக்கி வந்து நம்ம ஒசாஸ்ன்ற கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து டேமேஜ் டீல் பண்ணுற ஒரு டீம் ஆஃப் கேரக்டர்ஸில் இவங்களும் ஒருத்தர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்லேயே லைக் ஹையஸ்ட் டேமேஜ் கொடுக்குற கேரக்டராக இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்னைப்பரர் கூட இந்த கேமில் வந்து இவங்க ஒருத்தர் தான். பார்த்தீங்கன்னா ஒசாஸ் இப்படி தான் இருப்பார். இவங்க வந்து ஒரு எபிக் கேரக்டர். இந்த கேமில் வந்து ஸ்னைப்பர் வச்சிருக்க ஒரே ஒரு கேரக்டர் இவங்க தான். இவங்களுக்கு வந்து ஆமோ வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஜியில் எப்படி ஏடபிள்யூஎம் இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். பட் எப்படி வந்து நீங்கள் ஏடபிள்யூஎம் வச்சு ஒரு அப்போனண்ட்டை சுட்ட அப்போனண்ட் வந்து ஒரு புல்லெட்டுக்கே செத்துருவாங்களோ அதே மாதிரி இந்த கேரக்டர் கூட மேக்ஸிமம் கேரக்டர்ஸை சிங்கிள் புல்லெட்டில் தான் கொல்ல முடியும். ஸோ இது வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம இவங்களோட கஸ்டமைசேஷன்ஸ், இவங்களோட டேலண்ட்ஸ், அப்புறம் இவங்களை எப்படி எப்படி விளையாடுறதுன்றது முழுசாகவே பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அன்லாக் ஆனால் இப்படி தான் இருப்பார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மூணு ரேர் ஸ்கின் இருக்குது. இந்த ரேர் ஸ்கின் மூணுமே வந்து வெறும் கலர் டிஃப்ரென்ஸ் தவிர பெருசாக ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கரன்சியில் வாங்க முடியும், இது ஒரு டிஃப்ரெண்ட் கரன்சி, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இவெண்ட்லேருந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஒன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சிலேருந்து தான் வரும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டில் கிடைக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 69 டி ஜெம்ஸ் இல்லை 690 ஸ்டார் காயின்ஸ் கொடுத்து வாங்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோரி டோக்கன்ன்ற கரன்சியில் வந்து வாங்க முடியும். க்ளோரி டோக்கன்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த கேமில் வந்து ட்ரோஃபின்றது ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரோஃபீஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மேட்ச் ஜெயிக்க ஜெயிக்க நம்மளுக்கு ட்ரோஃபீஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து ட்ரோஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஒரு லெவலுக்குமே சில செட் ஆஃப் க்ளோரி காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து க்ளோரி டோக்கன்ஸில் வாங்குறது. டூ கைஸ், இது வந்து நம்மளோட எபிக் ஸ்கின்னு. இந்த எபிக் ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஒரு டாப் அப் போனஸாக மட்டும் தான் கிடைக்கும். ஸோ டாப் அப் போனஸ்னால் நீங்கள் வந்து 160 டி ஜெம்ஸுக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் கிடைக்கும். 165 டி ஜெம்ஸ்க்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 750 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே இருக்கல, இது வந்து 165 டி ஜெம்ஸு, இது வந்து 750 ரூபா ஆகும். நம்ம இந்தியன் கரன்சியில் 750 ரூபீஸ் செலவு பண்ண மட்டும் தான் உங்களுக்கு இந்த டி ஜெம்ஸ் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு மித்திக் ஸ்கின் இருக்குது. மித்திக் ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 மித்திக் ஸ்கின் இருக்குது. எப்பிக்கை விட மித்திக் தான் கொஞ்சம் நிறையா எஃபெக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு மித்திக் ஸ்கின் பார்த்திங்கன்னா 2 மித்திக் ஸ்கின் வந்து நம்மளால் வாங்க முடியும். ஒன்று அதை எப்படி வாங்க முடியும்னா, ஒன்று டி ஜெம்ஸ் 489 டி ஜெம்ஸ் தேவைப்படும், இல்லை 4890 ஸ்டார் காயின்ஸ் தேவைப்படும். ரெண்டு வந்து மித்திக் ஸ்கின்ஸு அந்த மாதிரி வாங்கலாம். மீதி ரெண்டுமே லிமிட்டட் டைம் ஈவெண்ட்டு, அது லிமிட்டட் டைம் சேலில் கூட வரும். அது வந்து அந்த டைமுக்கு நம்ம வாங்கினா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா நம்மளுக்கு அது கிடைக்காது. ஸோ இது வந்து நம்மளோட ஒசாஸ் கஸ்டமைசேஷன்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்பன், இந்த வெப்பனுக்கு பேர் நைட் ட்ரஸ்ட். இந்த வெப்பன் என்ன பண்ணணும்னா ஒரு ஷாட்டுக்கு வந்து மேக்ஸிமம் டேமேஜ் உங்களுக்கு 3360 இருக்கும். ஸோ அதே வந்து அப்போனண்ட் பேரியர் வச்சுருந்தா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜபாலியெல்லாம் எனர்ஜி பேரியர் ரீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேரியர் அடித்தா அதோட டேமேஜ் வந்து டபுள் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வெப்பன்னு. நம்மளுக்கு ஹெச்பி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 4200. ஷீல்டு வந்து 1400. ஷீல்டு என்னென்னா எக்ஸ்ட்ரா ஹெச்பிக்கு ஆட் ஆகும். ஸோ 4200 ப்ளஸ் 1400 வந்து நம்மளோட டோட்டல் ஹெல்த். அடுத்தது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் எபிலிட்டி, ரெண்டு ஆக்டிவ் எபிலிட்டி இருக்குது. இது வந்து ஷேடோ ஃபால். இந்த ஷேடோ ஃபால் என்னன்னா நம்மளுக்கு ஸ்மோக் பாம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்மோக் பாம்பு தூக்கி போடுவோம், அந்த ஸ்மோக் பாம்புக்குள்ளே இருக்க அப்போனன்ட்ஸுக்கு வந்து 1400 எவ்ரி செகண்ட், 4 செகண்ட்ஸ்க்கு வந்து இந்த டேமேஜ் டீல் பண்ணும். பட் இந்த ஸ்மோக்கில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஸ்மோக்குக்குள்ளே இருந்தால் அப்போனன்ட்ஸ் வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்க்க முடியாது, பட் நம்ம வந்து ஸ்மோக்குக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்றது பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஷேடோ ஃபால் எபிலிட்டி. அடுத்தது வந்து ஷேடோ ஜம்ப். இந்த ஜம்ப் எப்படின்னா, இந்த ஜம்ப்பை கிளிக் பண்ணால் நம்ம வந்து ஒரு டாப் பொசிஷனில் நின்று நேரம் வந்து நம்மளால் ஸ்னைப் பண்ண முடியும். ஸ்னைப் பண்ண மட்டும் தான் நம்ம அந்த ஏரில் கொஞ்சம் நேரம் இருந்து ஸ்லோவாக கீழே வருவோம், இல்லைனா அப்படியே குதிச்சு கீழே வர மாதிரி இருக்கும், டக்குன்னு கீழே வந்துடுவோம். ஸோ ஷேடோ ஜம்ப் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஸ்னைப் பண்ணி டக்குன்னு ஷூட் பண்ணி கீழே வரணும். அதுதான் இந்த ஷேடோ ஜம்போட எபிலிட்டி. அடுத்தது வந்து டார்க் சர்ச். இது வந்து அல்டிமேட் எபிலிட்டி. நம்மளுக்கு ரெண்டு அல்டிமேட் எபிலிட்டி இருக்குது. ஒரு அல்டிமேட் எபிலிட்டி வந்து இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது, ஓப்பன் ஆகலை. இன்னொரு அல்டிமேட் எபிலிட்டி நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற எபிலிட்டி. ஸோ அது வந்து என்னென்னா டார்க் சர்ஜன்ற எபிலிட்டி. இந்த எபிலிட்டி என்ன பண்ணோம்னா ஒரு லேசர் லைட் மாதிரி விடும், கண்ணில் இருந்து விடுவாங்க. நம்மளுக்கு வந்து 6300 டேமேஜ் எவ்ரி செகண்ட் கொடுப்பாங்க. இது வந்து டோட்டலாக 4 செகண்ட் இருக்கும். ஸோ 4 செகண்ட்ஸில் வந்து நம்ம அப்போனன்ட் மேலே கண்டினியூஸ் டேமேஜ் டீல் பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்மளுக்கு இதில் வந்து எவ்வளோ டேமேஜ் டீல் பண்ணுவோமோ அதில் வந்து 22% நம்மளுக்கு ஹெல்த் ரீஜெனரேஷனாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 1000 ஹெல்த் பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சிட்ட அப்போனன்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து 220 ஹெல்த் பாயிண்ட்ஸ் கெயின் ஆகும். ஸோ இது வந்து அல்டிமேட் எபிலிட்டி. ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இருக்க பேசிவ் எபிலிட்டி. பேசிவ் எபிலிட்டி வந்து
லெவல் 9ல இருந்து 10க்கு போகும்போது அன்லாக் ஆகும். இதை அன்லாக் பண்ணால் நம்மளுக்கு 4000 டி காயின்ஸ் தேவைப்படும். இது அன்லாக் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்ம கிட்ட இருக்க அதாவது 14 மீட்டர் ரேஞ்சில் இருக்க அப்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அவங்க வால்ஸுக்கு பின்னாடி இருந்தால் கூட நம்மளால் ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். இது வந்து நம்மளோட ஒசாஸ் எபிலிட்டிஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மேட்ச் ட்ரைனிங் பார்த்து அப்புறம் வந்து ஒரு மேட்ச் போடலாம். ஸோ கைஸ், இது வந்து நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட்ஸு. நம்ம ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த் வந்து 5600 இருக்குது. அதாவது 4200 ப்ளஸ் 1400, 5600 ஹெல்த் இருக்குது. இது வந்து நம்மளோட ஜாய்ஸ்டிக்கு. ஃப்ரண்ட் சைட் மூவ் பண்ணுறதுக்கு, பேக்கு சைடு எல்லாமே மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம். இந்த கேம் பேசிக்கலி ஆட்டோ ஷூட் இருக்குது, பட் நம்ம ஒசாஸ்க்கு மட்டும் ஆட்டோ ஷூட் கிடையாது. நம்ம தான் மேனுவலாக ஷூட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜம்ப்பு, இது வந்து ஆமோ எவ்வளோ இருக்குன்னு காட்டுறது, இது வந்து ஷூட் பண்ணுற பட்டனு. இது வந்து பார்த்தோன்னா நம்மளோட எபிலிட்டிஸ், ரெண்டு எபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷேடோ ஜம்ப்பு, அப்புறம் வந்து இன்னொன்று ஸ்மோக்குது, அப்புறம் ஃபைனலாக வந்து நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி. அல்டிமேட் எபிலிட்டி சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்ன்றது காட்டிடலாம். ஸோ முதல்ல போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம விக்டர் வந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹெட் ஷாட் கொடுக்கணும், இல்லை நீங்கள் ஸ்னைப் பண்ணி தான் அடிக்கணும். ஓகேவா? ஸ்னைப் பண்ணாமல் இருந்தால் மிஸ் ஆகும். ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டு அது 100% வந்தால் நம்மளுக்கு வந்து ஹெல்த் டேமேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக டீல் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் இருக்க கேரக்டர் விக்டர். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி புல்லட் தேவைப்படுது. அதுவே நீங்கள் லோ ஹெச்பி கேரக்டர் அடித்தா டக்குன்னு இறந்துருவார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரே ஷாட்டில் நம்ம கொண்டுடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஒசாஸை யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வெப்பன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து கரெக்டாக ஹெட் ஷாட் போடுறேன். இந்த மாதிரி இப்படி தான் ஆடணும் இவங்கள. நீங்கள் வந்து ரீலோடு கூட பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு எபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகும்ன்றது காட்டுறேன். ஒன்று வந்து ஸ்னோ பாம்பு, அதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து ஸ்னோ பாம்பு. ஸோ இது வந்து நம்ம இங்கே தூக்கி போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு எனிமி தெரிகிறாரு, பட் இந்த ஸ்மோக்குக்குள்ளே இருந்தால் எனிமிக்கு வந்து நம்ம தெரிய மாட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட ஷேடோ ஜம்ப்பு அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றது நான் காட்டுற பாருங்கள். நான் இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து நம்மளால் ஸ்னைப் பண்ண முடியும். ஸ்னைப் பண்ணி அடித்த உடனே கீழே இறங்கிடுவோம். அது வந்து நம்மளோட ஷேடோ ஜம்ப். ஓகேவா? ஃபைனலாக நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி அது எப்படி ஒர்க் ஆகும்னு பாருங்கள். நான் கிளிக் பண்ணுறேன், இதோ இந்த மாதிரி பீம் ஜென்ரேட் ஆகும். இந்த 4 செகண்ட்ஸில் அப்போனண்ட்டை வந்து நம்மளால் கொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி. ஸோ இது வந்து ஒசாஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற கைடு. நம்ம வந்து இப்போ ஒரு மேட்ச் போட்டு மேட்ச்சில் நம்ம ஒசாஸ் எப்படி இருப்பார், எப்படி ஒர்க் ஆகும்ன்றது காட்டுறேன். ஸோ வாங்க கைஸ், ஒரு வாட்டி மேட்ச்சுக்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு 5v5 மோடில் ஒரு மேட்ச் போட்டுடலாம். ஸோ மேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு மேட்சிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ கைஸ், நம்மளுக்கு மேட்சிங் நடந்துருச்சு. 5-5 பிளேயர் வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒசாஸ் பேட்டில் கிரவுண்டில் எப்படி ஒர்க் ஆவாங்கன்னு இன்டெப்த்தாக பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து பேலோடு மோடு தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒசாஸை டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஒசாஸ் வந்துட்டாங்க. நம்ம வந்து பேலோடை தடுத்து நிறுத்தணும். ஸோ அதுக்கு வந்து அப்போனன்ட்ஸு எப்படி இருக்காங்க, நம்ம டீம்மேட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது பார்த்து நம்ம வந்து இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போனன்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அப்போனன்ட்ஸ் தான். ஃபோர்ட்டு ஜவாலியை கொள்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். மீதி 3 பேர் வந்து ஒரு ஒரு புல்லெட்டுக்கே செத்துருவாங்க. ஸோ கைஸ் பார்த்துக்கங்க நம்ம டீம்மேட்ஸு அப்புறம் அப்போனன்ட்ஸ் எப்படி எப்படி இருக்காங்கன்னு. ஸோ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடிடலாம் போயிட்டு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஒசாஸ் வந்து ஒரு ஸ்னைப்பர்ன்றதுனால இந்த கேமில் வந்து ஒரு ஒரு மேப்புக்குமே ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும் ஸ்னைப்பிங் பண்ணுறதுக்குன்னே. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ளே போய் நம்ம உக்காந்துட்டால் அப்போ வந்து அங்கே இருந்து நம்ம ஈஸியாக அடிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்னைப்பிங் இடம். ஏன்னா அப்போனன்ட்ஸ் இந்த டோரு, இந்த மெயின் டோரு இல்லை இந்த சைட் டோரில் இருந்து தான் வருவாங்க. ஸோ நம்ம ஸ்னைப்பர் ரெடியாக வச்சுக்கலாம். 4 செகண்ட்ஸில் வந்து மேட்ச் ஓப்பன் ஆக போகுது. ஓகே, நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போனண்ட் மேலே பாருங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று வித்துருச்சு. இங்கே வந்து நம்ம ஃபோர்ட் இருக்காரு. அப்புறம் நம்ம ஜபாலி கீழே இருக்காங்க. நம்ம ஃபோர்ட்டுக்கு அடிபட்டுட்டே இருக்குது. பார்த்திங்களா, நம்மளுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க கேரக்டர்ஸை முடிக்கணும். 1 டவுனு. நம்ம ஆள் வந்து மேலே இருந்து நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுறார். ஓகே. ஸோ 2 டவுனு. ஹண்டர் ஸோ மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேலோட 3 டவுன் ஆகிட்டாங்க. நம்ம ஜபாலி ஒருத்தர் தான், ஜபாலி கூட டவுனு. நம்ம நர்ஸ் பாப்பா இங்கே இருக்குது. நர்ஸ் பாப்பாவை டக்குன்னு தூக்கிடலாம். நர்ஸ் பாப்பா புல்லட் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃபோர்ட் போயிட்டு இருக்காரு. ஃபோர்ட்டுக்கு பார்த்து பார்த்து ஒரு ஹெட் ஷாட் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம ஹண்டர் நம்மளை அடிச்சிட்டு இருக்காரு.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம புல்லெட்ஸ் கூட நம்மளுக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. அடிச்சிட்டார் நம்ம ஃபோர்ட்டு நம்மளை. பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ திருப்பி ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் காம்பேட் தான் ஆட போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்பெஷல் எபிலிட்டி ஃபில் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டியை போட்டு எல்லாருமே துவம்சம் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம மீதி மேட்சை ப்ளே பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எனிமீஸ். அது வந்து நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டி அன்லாக் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு அது காட்டுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபோட்டோ நுறக்கணும். ஃபோட்டோ நுறக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஏன்னா அவங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் பாருங்கள், ட்ரை பண்ணுறேன். ஃபோட்டோ டவுனு, தூரத்துலேருந்து அன்று வராங்க. ஸோ அன்று ஜபாலி ஒருத்தருக்குமே பட்டு பட்டுன்னு அடிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம் எந்த சைட்லேருந்து வருவாங்கன்னு. இங்கே பார்த்தா இங்கே இருந்து வந்துருச்சு. பொண்ணு குட்டி பாப்பா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோர்ட்டு, ஃபோர்ட்டுக்கு ஒரே புல்லெட்டு, 8000 டேமேஜு. நர்ஸை செஞ்சிட்டோம். அங்கே நம்ம ஜபாலி சுற்றிட்டு இருக்காரு, என்ன கதைன்னு பேசிடலாம். ஸோ ஜபாலி டவுனு, சுத்தம் போதே செத்துட்டப்பாவோ. அடுத்தது வந்து குட்டி பாப்பா வந்துருச்சு, குட்டி பாப்பாக்கு டேமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோர்ட்டு தான் கொஞ்சம் தப்பிச்சு தப்பிச்சு விளாட்றாரு. பட் இந்த சைடு ஃபஸ்ட்டு அன்ட்ரு முழிச்சிடலாம். அன்ட்ரு வந்து செத்துட்டான். நம்ம நர்ஸ் பாப்பா தூரத்தில் இருந்து ஓடி வருது. அதாவது நம்ம கரெக்டாக ஸ்னைப்பு எய்ம் அசிஸ்ட் ஆஃப் பண்ணிக்கினா நம்ம வந்து எப்படி மூவ் பண்ணுமோ அப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜபாலி ஃபேஸ் டு ஃபேஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நம்மளை போடுறதுக்கு இப்போ ட்ரை பண்ணுறாங்க. நம்ம தப்பிச்சுக்கிட்டு ஓடிடலாம். தப்பிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்மோக் பாம்பு போட்டுடலாம் கீழே. அப்போ வந்து எனிமீஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகும், அவங்களே எங்கெங்கே இருக்காருன்னு. அப்புறம் ஃபோர்ட் வந்து அப்படியே செத்துட்டாரு. இப்போ வந்து நம்ம திருப்பி பார்த்திங்களா, ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எனிமீஸ். அது வந்து நம்மளுக்கு ஏன் கிளியராக தெரியுதுன்னா நம்மளோட டேலண்ட்டுனால. ஸோ இன்னொரு 10 செகண்ட் மேட்சை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டா போதும், நம்மளை வந்து திருப்பி இன்னொரு ஸ்மோக் பாம்பு போட்டுடலாம். மேட்ச் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம். அந்த ஸ்மோக்லேயே கொஞ்சம் பேர் செத்துருவாங்க. இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் காம்பேட்டு. இந்த குட்டச்சியை சாவடிச்சிடலாம். இது டவுனு. ஜபாலி இங்கே இருக்காரு, ஜபாலியை தூக்கிடலாம். ஜபாலி டவுனு. ஹண்ட்ரு, ஹண்ட்ரு கூட முடிச்சிடலாம். ஐயோ ஹண்ட்ரு தப்பிச்சிட்டா. ஐயோ ஃபோர்ட்டு, ஃபோர்ட் அங்கிள். நான் மேலே போயிட்டு ஃபோர்ட் அங்கிளை தப்பிச்சிட்டு, ஃபோர்ட் அங்கிள் புல்லெட் மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓவர் டைம்லேயே நம்மளை அவங்க மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வந்து மேலே இருந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்வைப் பண்ணிக்கிட்டு விளாடலாம். டக்கு டக்குன்னு முடிக்கணும், இல்லைன்னா மேட்ச் முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து கிளியர் ஷாட் கிடைச்சா தான் இந்த கேம் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்னைப்பர் மாஸ்டர் பண்ணால் தான் இந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம புல்லெட்ஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை, புல்லெட் மிஸ் ஆகாமல் அடிக்கிறது. இதில் வேறு இன்னொரு இச்சு என்னென்னா, பக்கத்துக்கு போய் கூட அடிக்க முடியாது. ஓவர் டைம் 1 செகண்டில் வந்து அவங்க மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஓவர் டைம் 1 செகண்ட் இந்த நம்ம எப்படியாவது முடிச்சிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் பண்ணிட்டே வராங்க. நம்ம வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும், இல்லைனா மேட்ச் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ 1 டவுன். நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்மளோட அல்டிமேட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கொண்டுருவேன். எல்லாருமே டவுனு. இன்னொரே ஒரு பாப்பா, அப்புறம் அந்த ஃபோர்ட்டு நம்மளை செஞ்சுட்டா செக் பாயிண்ட்டுக்கு ரீச் பண்ணிட்டாங்க கைஸ். ஸோ நம்ம வந்து திருப்பி மேட்ச் ஃபுல் மேட்ச் ஆடணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி முதல்ல இருந்து போய் அடித்து அடித்து சாகணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் எபிலிட்டி ஒரே ஷாட்டில் 3 பேரை கொண்டுச்சு. இது வந்து நம்ம ஜம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே போய் நின்னால் அதை புஷ் பண்ணிடுறோம். நம்ம தூரத்தில் இருந்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், இல்லைன்னா நம்மளுக்கு சும்மா டைம் வேஸ்ட். ஓகேவா, இப்படி தூரத்தில் இருந்து கிளியர் ஷாட் கிடைச்சா போதும், ஒரு ஒரு புல்லெட்டுக்கு ஒருத்தர் செஞ்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடி வருது. அந்த பொண்ணுக்கு கரெக்டாக ஹெட் ஷாட் கொடுத்தாலே நம்மளுக்கு மேட்ச் முடிஞ்சிடும் ஈஸியாக. அதுதான் நம்மளை அப்போவே செஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இப்படி வந்து மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ திருப்பி மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு கூட்டமே வந்துருச்சு. இந்த கூட்டத்தை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் ட்ரை பண்ணி ஹெட் ஷாட்ஸ் போடலாம். ஒரு ஸ்மோக் பம்ப் போட்டுடலாம். ஸ்மோக் பம்ப் போட்டு ஐயோ கீழே இறங்கிட்டோமே, தப்பு பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நம்மளை செஞ்சிட்டாரு. க்ளோஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒசாஸ் அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லை. நீங்கள் வந்து தூரத்தில் இருந்து அடிக்கிறதுக்கு தான் ஒசாஸ் வந்து செம்மையாக யூஸ் ஆவார். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து நம்மளுக்கு கிளியர் ஷாட் கிடைச்சா போதும், டேமேஜ் வந்து பயங்கரமாக கொடுக்கலாம். நம்ம கரெக்டாக வந்து நம்மளுக்கு மாட்டினா போதும், ஒருத்தர் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஃபுல்லாக லோடாகணும் வந்து நம்மளுக்கு டேமேஜ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதாவது டக் 100 உள்ளேயே நம்ம வந்து அடிச்சிட்டா நம்மளுக்கு பெரிய டேமேஜ் எல்லாம் கொடுக்காது.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் முடிச்சிடலாம். அப்புறம் வந்து அங்கே ஃபோர்ட், அந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறான். ஹெல்த் வந்து அவனுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் மாதிரி, ஒருத்தனை கொண்டா இன்னொருத்தர் ஹெல்த்து வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது காய்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜபாலி வந்துருச்சு, ஜபாலியை காப்பாற்றுறதுக்கு அந்த நர்ஸு பொண்ணு இருக்கு. ஸோ அவங்க ஒரு பேலன்ஸ்டு டீமில் வந்து ஆடிட்டு இருக்காங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு போகலாம். ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகும்னு. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் டைமில் கூட்ட கூட்டமாக வந்து மேட்ச் முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 செகண்ட் இருக்குது. ஸோ அவங்க இங்கே நின்னாலே போதும் அவங்களுக்கு வந்து ஓவர் டைமாக மாறிவிடும். ஸோ வந்து கண்டெஸ்ட் ஆக விடாமல் நம்ம ஓவர் டைமை முடிச்சிடலாம் மேட்ச்சை. ஸோ நம்மளுக்கு இன்னொரு 2 செகண்ட்ஸ் யாராச்சும் வந்து நின்னால் நம்மளுக்கு மேட்ச் போயிடும். பட் யாருமே வரலை, நம்ம மேட்ச் ஜெயிச்சுட்டோம். உங்களுக்கு ஸ்னைப்பிங் பண்ண வந்து ஒசாஸ் தி பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்னைப்பிங் வரலை, நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்னைப்பிங் பிடிச்சிருக்குன்னா இந்த கேரக்டர் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கைஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஹாப்பி கேமிங்.